நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தோழர்களே, நாம் தற்போது இந்த காணொளியில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நாடு குடியரசு அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தபோதும் அதனால் ஒரு சிறு நன்மை கூட நம்முடைய சமூகத்திற்கு இதுவரை ஏற்படவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய அருந்ததியர் சமூகத்தில் இருந்து இன்று மருத்துவர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்ற எண்ணற்ற அரசு உயர் பதவிகளை அடைந்தாலும் கூட இன்றளவும் கிராமப்புறங்களில் உள்ள நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கு அடிப்படை வசதி என்பது கனவில் கூட எட்டாத ஒரு கனியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நாம் தற்போது நம்முடைய அருந்ததியர் ஊடக காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி தேனி மாவட்டம் தேனிக்கு அருகில் உள்ள கருவேல நாயக்கன்பட்டி என்ற பகுதியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ள நம்முடைய அருந்ததியர் பொதுமக்களுக்கு மயான மேற்கூரை வசதியோ அல்லது மயானத்திற்கு செல்ல சாலை வசதியோ செய்து தரப்படாமல் உள்ளது. இந்த கருவேல நாயக்கன்பட்டி நம்முடைய அருந்ததியர் பொதுமக்களுக்கு தமிழக அரசு சார்பில் மயானத்திற்கான இலவச இடமும் மயானத்திற்கு செல்வதற்கான பாதையும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட்டு உள்ளது. தற்போது நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் மயானத்திற்கு செல்லும் பாதையில் நகராட்சியுடைய கழிவுகளும் நகராட்சியுடைய பாதாள சாக்கடை கழிவுகளும் வந்து கலப்பதால் நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் அந்த பகுதியில் இறந்த பொதுமக்களை மயானத்திற்கு எடுத்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இணைந்து நம்முடைய அருந்ததியர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட மயான பாதையும் சிலரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் மயானத்திற்கு பிணங்களை எடுத்து செல்வதில் மிகுந்த தடை ஏற்பட்டுள்ளது. இந்த கருவேல நாயக்கன்பட்டியில் வசிக்கக்கூடிய நம்முடைய அருந்ததியர் சமூக உறவுகள் மயான பாதையில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்துள்ளனர். அதோடு மட்டுமல்லாது மயான பாதையில் உள்ள இந்த பாதாள சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தியும் பலமுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்துள்ளனர். இருந்தபோதிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் வசிக்கும் இந்த பகுதி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது என்பதுதான் நாம் கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். அருகில் இருக்கும் இந்த பகுதிக்கு இந்த நிலைமை என்றால் தூரத்தில் இருக்கும் பகுதிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை தான் 1000 கேள்விகள் நிறைந்த ஒரு கேள்வியாகும். அதனால் அம்புட்டூர் தண்ணி சேதம் அதிகமாக இருந்துச்சு. கவர்மெண்ட்டில் மனு கொடுத்தாலாம் வந்தாங்க, வந்து பார்த்து போகிறோம். தோண்டி வச்சுட்டு என்ன கழிச்சு நாங்கள் வந்து கொக்கிங் ஏசி மூலம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி சுடுவாடு உங்கள் சுடுவாடை நாங்கள் வேண்டி தர்றோம், தூ பிச்சு தர்றோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இது என்ன ஊர்? கருவேலநாயக்கன்பட்டி. தேனி மாவட்டமா? தேனி மாவட்டம். நீங்கள் என்ன என்ன கமிட்டி? அறிஞ்சிரு கமிட்டியா? அறிஞ்சி கமிட்டி. சரி சரி. இது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தடமா? கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் கொடுத்தோம். எப்போ கொடுத்தாங்க? இது கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் இன்னும் இந்த போகிறேன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது போட்ட பாடு இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பாதையெல்லாம் கொடுத்துருக்காங்களா? பாதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. 20 அடி பாதை கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த பாதையை நீங்கள் நடுமாடு பார்த்தாம இருக்கீங்க? அது நடமாடு பண்ணவும் இப்போ கேதமான டயத்தில் தான் போய் மறுபடியும் போலீஸ் எல்லாமே சார் எல்லாம் இன்ஸ்பெக்டர் இந்த புறம் வாழத்தோப்பு இதெல்லாம் ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன அன்றைக்கி உள்ளூர் புணந்துக்கிட்டு வரணும் கூட முடியல. ஒரு தண்ணியை திறந்து விட்டாங்க. ஊர் நகராட்சிக்குள்ளே தண்ணியை போய் தண்ணியை திறந்து விட்டு தண்ணி அடைக்கணும், தண்ணியை கூட அடைக்கல. பாதாள சாக்கடை தண்ணி புறம் உள்ளது பாதையிலே வருது. பாதையிலே வரனால எங்களால் தூக்கிட்டு வர முடியல. தண்ணி பார்த்தீங்கன்னா மொழிக்கு சேர் இருக்குது. சேர் வந்து அந்த இடத்துல தண்ணி மொழிக்கு சேர் இருக்குது. நேற்று வந்து ஜேசிபியில் வந்து தோண்டி வச்சுட்டு போயிருக்காங்க. காயவிட்டு நாங்கள் வந்து கொக்கிலிங் ஏந்தியம் மூலமாக நான் உங்களுக்கு ரோடு அமைச்சிருந்து ரோடு போட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க சார். இது வரைக்கும் உங்கள் அரசாங்கம் வந்து உங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களா? போட்டுன வரையும் கொடுத்துடலாம். நாங்களும் 10 வருஷம் எப்படியும் நிலப்பாதைக்கு பாதை போட்டுருக்காங்களா? பாதன் வரையும் போட்டதில்லை. வந்து பாதி 300 அடி போட்டிருக்காங்க. 300 அடி போட்டதும் அப்படியே எனக்கு இது 10 வருஷம் அதே தான். இல்லைப்பா, நான் வந்து பாதை என்ன வந்து உங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுக்கல. தார் ரோடு ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட சுடுகாட்டை வந்து நடப்பாதைக்குன்னு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. கவர்மெண்ட்டில் ஒதுக்குனதை வந்து
நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் விட்டுட்டீங்க, அந்த காலத்துலேருந்து விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவோம் சார், சொல்லி மனாலும் கொடுத்துருக்கணும். மனுலாம் கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து கலெக்டர் வந்து பார்த்துருக்கோம். 10 வருஷம் 11 வருஷம் முன்னாடி இருந்த பழனிசாமி தேனி மாவட்ட கலெக்டராக அவரே வந்து நேரடி ஆய்வு வந்திருக்காரு. ம், இது பேப்பரில் தினத்தந்தி பேப்பரோட நியூஸ்லாம் வந்திருக்கு. ம், அப்போருந்து அந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. பாதை போட்டாரம் போட்டாரன்ற பாதி ரோடு போட்டாங்க. ஒரு கேதம் முடிஞ்சு ஒரு 300 அடி சால் தார் சாலை அமைச்சாங்க. அது இந்த 300 அடி இதுதான் மெயின் ஆகும் உள்ளே வர்றதுக்கான. நாங்கள் தோர்த்து வழி எது வழி வந்து போய்க்கிருக்கோம். தோர்த்து வழி ஒரு நாள் விட்றாங்க, ஒரு நாள் வரோம் விட மாட்டாங்க, சண்டைக்கு வர்றாங்க. ஊருக்குள்ளே கொண்டு போகணும், தேனி கொண்டு போகணும்னாலும் முடியிற காரியம் இல்லை. இப்போ கடைசியாக உங்களை பார்த்து உங்களுக்கு வேணுன்றீங்களா? ஆமாம், எங்களுக்கு சுடுபாடு எங்களுக்கு வேணும். உங்களுக்கு சுடுபாடு வழி வண்டி பாதையில் வேணுமா? ஆமாம், பாதை வேணுது. நீங்கள் கலெக்டர் தமிழகம் முழுவதும் உள்ள நம்முடைய அருந்ததியர் பகுதியில் இது போன்ற மயான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த பகுதியில் வசிக்கும் நம்முடைய அருந்ததியர் பொதுமக்கள் மயான மேற்கூரை வசதியும் மயான பாதையும் மயான பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். இவர்களுடைய குரல் தமிழக அரசு செவிசாய்க்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேனி மாவட்டத்திலிருந்து நம்முடைய அருந்ததியர் ஊடகத்திற்காக நம்முடைய அருந்ததியர் பகுதி செய்திகளை வழங்கிய சாரதா மேடம் அவர்களுக்கும் திரு கற்பியா பகடே அவர்களுக்கும் நம்முடைய ஊடகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.